பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்திர ஏகபாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத்த துகே நமக ஷரணடைந்தவர்களுக்கு கற்பக போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிறம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் ஜனனீம் சாரதாம் தேவியும் रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः அனைவருக்கும் வணக்கம் அன்னை அருளால் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்திலே இறுதி பகுதியில் உள்ள ஸ்தித பிரஜ லக்ஷண ஸ்லோகங்களிலே ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பதின் விளக்கம் பார்த்து முடித்துள்ளோம் தொடர்ந்து இன்று ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பதை நிதித்தியாசனத்துக்கு எப்படி எடுத்துக்கொண்டு சிந்திப்பது என்ற வகையிலே ஆழ்ந்த நுணுக்கமான சில விளக்கங்களை இப்பொழுது பார்ப்போம் ஸ்தித பிரஜ லக்ஷணத்திலே பதினெட்டு ஸ்லோகங்கள் இருக்கின்றன குறியும் நெறியும் அடங்கப்பெற்ற அந்த அருமையான ஸ்லோகங்கள் பின்வருவாறு என்று ஸ்தித பிரஜ லக்ஷணத்திற்கு சுவாமி சித்வானந்த மகாராஜ் அவர்கள் முன்னுரை போல எழுதுகின்றார் குறியும் நெறியும் அடங்கிய அருமையான ஸ்லோக்கங்கள் குறி என்ன ஸ்திதப்பிரன் ஆவது ஜீவன் முக்தனாக வாழ்வது ஆத்ம ஞானத்திலே அசையாது உறுதி பெற்றிருப்பது இதுதான் குறி அல்லது லட்சியம் இதற்கு நெறி அல்லது மார்க்கம் என்ன ஞான மார்க்கத்திலே குருவிடமிருந்து ஆத்ம தத்துவத்தை உபதேசம் கேட்கின்றான் கேட்டு பெற்ற அந்த ஞானத்தை உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்து சந்தேகங்களை நீக்கிக் கொள்ளுகின்றான் சந்தேகம் நீங்கி தெளிவு வந்த பின்னும் ஆத்மாவை சொரூபத்தை தியானித்து சொரூபத்தில் இருந்து பழகுகிறான் அதாவது நிதித்தியாசனம் இந்த நிதித்தியாசனம்தான் ஸ்திதப்பிரஜன் ஆவதற்கு நேரடி சாதனம் முதல்ல ஆத்மாவை பற்றிய ஞானத்தை குருவிடமிருந்து உபதேசமாக கேட்கின்றான் பக்குவமான சீடன் அந்த ஆத்ம ஜானத்தை தான் பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரையிலும் இந்த இரண்டாம் அத்தியாயத்திலே உபதேசித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவானது நித்தியவஸ்து சத்திய வஸ்து மாற்றங்கள் அடையாத நிர்விகார பொருள் எங்கும் நிறைந்தது இப்படியெல்லாம் ஆத்மாவுடைய இயல்புகளை சொன்னார் சத்து சித்து ஆனந்தமயமான பொருள் அது அந்த ஆத்மாங்கிறதும் பிரம்மங்கிறதும் இல்லை இந்த உபதேசத்தை மனசில் வாங்கி கொண்டு சுவாதி நட்சத்திரத்தன்று ஒரு முத்து சிப்பிக்குள்ளே ஒரு துளி நீர் விழுந்தால் அந்த சிப்பி வாயை திறந்து கடல் மேற்பரப்பில் வாயை திறந்து அப்படி இருக்குமா மழை துளி விழுந்தவுடனே ஏன்னா கடலில் அது உப்புமயமான கடலில் இருக்க நல் நல்ல தண்ணியினுடைய துளி விழுந்தவுடனே அதை அப்படியே மூடிக்கொண்டு அப்படியே உள்ளே போயிடுமா ஆழ்ந்து கீழே இறங்கி ரொம்ப நாளைக்கு அங்கேயே கிடக்குமா இந்த தண்ணீர் அப்படியே உருண்டு வரண்டு திரண்டு கடைசியில் அப்படியே ஒரு முத்து ஆகிவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது முத்து இப்படி தான் உருவாறு தான் இது மாதிரி குரு உபதேசத்தை கேட்ட சீடன் ஒருவன் கடலுள் ஆழ்ந்து மூழ்குகின்ற அந்த முத்து சிப்பியை போல தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி தன்னை கண்டுபிடிக்கணும் அவர் உபதேசித்தபடி தன்னுடைய உண்மை சொரூப்பம் என்னங்கிறத அவன் கண்டுபிடிக்கணும் அப்படி கடலுக்குள் சிப்பி ஆழ்ந்து சென்று இருந்து தூய மழை நீரை அப்படியே முத்து ஆக்குவது போல குரு உபதேசத்தால் தன்னை பற்றி கேள்வி மாத்திரமாக தெரிந்து கொண்ட சீடன் ஹிருதயத்துக்குள்ளே தன் அனுபவமாக உணர்கிறான் அது தான் நிகழ முடியும் எங்கும் நிறை பரம்பொருள் என்று சொல்லப்பட்ட அந்த பிரம்மமானது பெரிய பொருளானது உண்மையில் தன் சொந்த இயல்பே என்று அறிவதற்கு அவனுக்கு ஒரு லொகேஷன் ஒரு இடம் ஒரு ஸ்தலம் வேணும் அது அவனுக்கு ஹிருதயம் அந்த ஹிருதயத்துக்குள்ளே ஆழ்ந்து போவதுங்கிறது தான் நிதித்தியாசனம் அப்போது தன்னை உணர்தல் என்கிற லட்சியத்திற்கு நிதித்தியாசனம் என்கின்ற சாதனம் வேண்டும் அந்த நிதித்தியாசனம் நன்கு அமையணும்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு சாதனம் வேணும் சமம் தமம் மனவடக்கம் புலனடக்கம் அது ரெண்டும் இருந்தால் தான் நிதித்தியாசனம் பண்ண முடியும் நிதித்தியாசனமாகி ஆழ்ந்த தியானம் செய்தால் தான் சொரூபத்தில் தன்னை உணர முடியும் உபதேசம் கேட்டால் போகாது சந்தேகங்களையெல்லாம் நீக்க அறிவால் தெளிவாக புரிந்து கொண்டாலும் போதாது அப்படி தெளிவாக புரிந்த விஷயத்தை தன் நேர அனுபவமாக இதயத்தில் உணரணும் அப்படி இதயத்தில் உணர்தற் பொருட்டு ஆழ்ந்து மூழ்கி தியானிப்பதுதான் நிதித்தியாசனமாகிய அந்த சாதனம் அதற்கு உதவக்கூடியவை இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் தமம் மற்றும் ஷமம் இதையெல்லாம் விளக்கமாக சொன்னார் இந்த ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆகிய மூன்று ஸ்லோகங்களிலே ஸ்தித பிரஜனின் லக்ஷணம் என்ன அவன் எப்படி இருக்கிறான் எப்படி நடக்கிறான் எப்படி அமர்கிறான்னு கேட்டாங்கல்ல அதற்கெல்லாம் பதில் சொல்லுகிற விதமாக ஞானியினுடைய நிறை ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னார் அப்புறம் அதுக்கு இந்த சமம் தமம் ரொம்ப அவசியம் இல்லையா புலநடக்கமும் மன அடக்கமும் அவசியம் அதனால அவற்றின் பெருமையை அவற்றின் அவசியத்தை அந்த மன அடக்கமும் புலநடக்கமும் இல்லாவிட்டால் வரக்கூடிய கேட்டையெல்லாம் எடுத்து சொல்லுகிற விதமாக ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி எட்டு வரை தமம் ஷமம் அந்த வரிசையில் தான் அவர் சொல்கிறார் தமம் ஷமம் ஆகியவற்றை விளக்குகிறார் அப்புறம் திரும்பவும் அறுபத்தொன்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு நான்கு ஸ்லோகங்களில் ஞானியின் பெருமையை ஞானியின் லக்ஷணத்தை சொல்லுகின்றார் அதில் சென்ற முறை நாம் இரவு பகல் என்ற கருத்தை வைத்து விளக்கினதை பார்த்தோம் ஏது உயிர்கள் அனைத்திற்கும் இரவாக இருக்கின்றதோ அது ஞானிக்கு பகல் எப்போது உயிர்களெல்லாம் எல்லாம் விழித்திருக்கின்றனவோ அப்பொழுது ஞானி உறங்குகின்றான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இரவு பகல் உதாரணத்தை வைத்துக்கொண்டு இங்கே இரவு பகல் என்பது இயற்கையில் வரக்கூடிய இரவு பொழுதையும் பகல் பொழுதையும் அந்த காலத்தை குறிப்பிடவில்லை உயிர்கள் அனைத்துக்கும் இரவு என்று சொல்லும் பொழுது இரவு என்பது பாரமார்த்திக உண்மை பாரமார்த்திக அனுபவம் ஆத்மஸ்வரூபம் அதனுடைய நிலையை தானே நேரடியாக உணர்வது அந்த பாரமார்த்திக அனுபவம் உயிர்களுக்கெல்லாம் இரவு போல விளங்காததாக இருக்கின்றது ஞானிக்கு அது பட்டப்பகல் போல் விளங்குகிறது உயிர்களுக்கெல்லாம் எது நன்கு விளங்குகிறது இன்பம் பெறணும்னா சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் காட்சிகளை அந்த விஷயங்களை எல்லாம் பெற்று அனுபவிக்கணும் என்று சொல்லி இந்திரிய சுகங்களை அவர்கள் நாடுகின்றார்கள் அந்த விஷயம் ஞானிக்கு இரவாக இருக்கின்றது என்று இந்த இரவு பகல்ங்கிறத வச்சு சொன்னார் இது வந்து ஒரு உபதேச வாக்கியம் அல்ல இது வந்து நிதித்தியாசனத்துக்குரிய விஷயம் என்று சுட்டிக்காட்டப்பட்டது இதை எப்படி நிதித்தியாசனத்தில் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவும் வகையிலே பல உதாரணங்கள் சொன்னோம் ஏற்கனவே அவர் இரவு பகல் அப்படிங்கிற உதாரணத்தை சொன்னார் நாம் இன்னும் வழக்கமாக வேதாந்தத்தில் சொல்லப்படக்கூடிய நான்கு உதாரணங்கள் பார்த்தோம் கயிறு பாம்பு ரஜு நியாயம் கயிறு கிடக்கு ஆனால் மாலை நேரத்தில் அதை வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கயிற்றினை ஒரு அரைகுறை வெளிச்சத்தில் அது பாம்பு என்று நினைத்து பயந்து விடுகிறான்னு ஒரு முட்டாள் நம்மளை மாதிரி வச்சுக்கலாம் அவன் குய்யோ கத்தின உடனே அவனுடைய நண்பன் ஒரு கைவிளக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து என்னென்னு இங்கே பறிவார் பாம்பு பாம்புன்னா அவன் விளக்கு அடித்தான் அப்போ அது கயிறு என்பது தெரிந்தது இப்போது நண்பன் விளக்கை கொண்டு வந்து அடிப்பதற்கு முன்னால் வெளிச்சத்தை பாய்ச்சுவதற்கு முன்னால் அதை பாம்பு என்று நினைத்து அவன் பயந்து கொண்டிருந்தான் வெளிச்சம் அதன் மீது விழுந்தவுடன் அது கயிறு என்று தெரிந்து கொண்டான் கயிறை பார்க்க துவங்கியவுடன் அங்கு பாம்பு இல்லை பாம்பு என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது கயிறு அங்கே அவனை பொறுத்தளவில் இல்லை உண்மையில் அங்கே இருந்தது கயிறு என்கிற ஒரு பொருள் தான் இந்த உதாரணத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அதாவது தியானத்திற்கு உரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு ஆழ்ந்து மனதில் பறிக்கணும் இதற்கு மாறான சிந்தனை நிதித்தியாசனம்னாலே என்னென்னா அதுக்கு மாறான சிந்தனைகளையெல்லாம் நீக்கும் விதமாக இது ஒன்றிலேயே ஆழ்ந்து போகிறது தான் நிதித்தியாசனம் நாம விழித்து கொண்டு விவகாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது கூட ஒரு அடிமனசில் இந்த நிதித்தியாசனம் ஓட முடியும் இந்திரியங்களும் உலகமும் வேறு விதமாக சொல்லும் பொழுது விவேக்கம் இந்த தூய மனது குரு உபதேசத்தின்படியும் மனநத்தினால் இவன் தெளிந்தபடியும் இது உண்மை இல்லை இதை நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது நிதித்தியாசனம் அப்படி உக்காந்த கண்ண மூடினாத்தான் எனக்கு தியானம் வரும் என்று இல்லாமல் வஹாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் கூட அந்த பாரமார்த்திக உண்மைகள் இவன் உள்ளத்தில் விளங்கி கொண்டிருக்கணும் அப்படி உறுதியாகணும் திரும்ப திரும்ப நினச்சி மாற்றான எண்ணங்களை சித்த விறத்திகள் அது ஓட்டணும் அது ரொம்ப அவசியம் அப்போ இந்த கயிறு பாம்பு உதாரணத்துல நாம் என்ன எடுத்துக்கொள்ளணும் கயிறு என்பது அடிப்படை அதிஷ்டானமாகிய பிரம்மத்துக்கு உதாரணம் பாம்பு என்பது நாம் இன்பத்துன்பம் மயமாக பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச காட்சி மாயையினுடைய தோற்றம் அது பாம்பு என்று சொல்லப்படுகிறது இதில் விஷயம் என்னன்னா கயிறுன்னு ஒன்று தனியாகவும் பாம்புன்னு ஒன்று தனியாக கிடக்கல ஒரே பொருள் தான் இருக்குது அப்போ இந்த உலகம் என்பது தான் உண்மையில் பரம்பொருள் ஆனால் அது ஞானிக்கு தான் விளங்குகிறது அஜானிக்கு விளங்குவதில்லை விளங்குகிற வரையிலும் உபதேசத்தை கேட்டு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு விவேக்கத்தாலும் வைராக்கியத்தாலும் சமதமத்தாலும் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அந்த உண்மையை உணர்ந்தாக வேண்டும் இதயத்திலே அப்ப இந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் ஒரே உலகம்தான் இந்த உலகத்தை விட்டு நான் ஓடி போக வேண்டியதில்லை இப்பொழுது எதையெல்லாம் நான் பார்க்கிறேனோ கேட்கிறேனோ முகர்கிறேனோ சுவைக்கிறேனோ தொட்டு உணர்கிறேனோ அவையெல்லாம் உண்மையில் பரம்பொருளிலிருந்து தோன்றியவே பரம்பொருள் தான் அப்ப நான் இதை பார்க்கும்போது அதனுடைய மூலத்தை பார்க்கணும் நாம் பேச்சுவார்க்கல எதேச்சியாக ஒரு உதாரணம் சொன்னேன்ல காசியில் போயிருக்கோம் இங்கே நான் நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு நம்ம நினச்சிக்கிறேன் காசி வேண்டாம் அமெரிக்கா வேணாலும் எடு இன்னும் ஆயிரக்கணக்கான மயில்கள் அப்பால் எத்தனை மயில்களுக்கு அப்பாலேருந்து போனாலும் நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேங்கிற உணர்வு நமக்கு மறைவதில்லை சொல்லிக்கூடே இருக்க மாட்டோம் நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்கிறது இல்லை அனௌன்ஸ் பண்ணுறதில்ல டெக்ளேர் பண்ணுறது இல்லையா இருக்கும் ஆனால் நம்ம மனசில் அது இருக்குது அது போல் எதை பார்த்தாலும் இயற்கை பொருளோ செயற்கை பொருளோ எதை பார்த்தாலும் இதெல்லாம் பிரம்மந்தான் பிரம்மந்தான் இந்த வேஷத்தை போட்டுக்கொண்டிருக்கிறதுங்கிற உணர்வு உள்ளே இருக்கணும் எது இந்த கயிறு பாம்பு உதாரணத்துலேருந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்புறம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தன பார்முதல் பூத்தங்கள் பரத்தில் மறைந்தன பார்முதல் பூவே இந்த பாடலில் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னென்ன பிரம்மம் பெரிய பொருள் அகண்ட வஸ்து எல்லையற்றது பிளவுபடாதது பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள் அடக்கியது என்ன புருஷ சுத்தத்தில் சொல்கிறாங்க இல்லையா இதை பார்க்கிற இந்த உலகம் எல்லாம் கால்வாசி தான் அதுக்கு மேலே என்ன இந்திரியங்களுக்கு எட்டாத பிரபஞ்சத்துக்கு அப்பால் இன்னொரு முக்காவாசி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அப்படி அந்த எல்லையற்றத ஒரு பெரிய 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 பல கோடி பெரிய ஒரு பெரிய பொருள் அந்த பெரிய பொருள் தான் பிரம்மம் என்று இப்படி பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் பெரிய பிரம்மம் அந்த வரிசையில் ஏதோ வெளியில் வெட்ட வெளியில் அக்கண்டாக்காரமாக போகிற ஒரு பொருளை பற்றி சொல்லும் பொழுது இந்த மரத்தில் மறைத்தது மாமதையான அதுக்கு அவர் அடுத்த ரெண்டு வரி தான் அந்த உதாரணம் முதல் ரெண்டு வரி அடுத்த ரெண்டு வரி விஷயத்தை விளக்குகிறது என்ன பரத்தை மறைத்தன பார் முதல் பூத்தங்கள் நிலம் நீர் பார் என்பது நிலத்தை குறிக்கின்றது பிருத்திவி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்ச பூத்தங்களும் அவற்றிலிருந்து தோன்றியுள்ள இந்த மரஞ்செடி கொடிகள் விலங்குகள் சின்ன சின்ன புழுப்பூச்சி முதலான சிற்றூர்களிலிருந்து மனிதன் வரையில் உள்ள அனைத்தும் உயிர்களும் பொருட்களும் சர அச்சரங்களும் அண்ட சராச்சரங்களும் என்ன செய்கின்றன பரத்தை மறைத்தன பரம்பொருளை உன் கண்ணுக்கு தெரியாதபடி மனசுக்கு புரியாதபடி மறைத்து விடுகின்றன ஆனா குருவிடமிருந்து கேட்ட உண்மையை உணர்ந்து நீ ஆசைகளிலிருந்து இருந்து விடுபட்டு பரத்தில் மறைந்தன எது இந்த பஞ்சபூத்தமும் அவற்றிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சமும் பரத்தில் ஒடுங்கி விட்டது செல்லுகின்ற அந்த பரவஸ்து அந்த சிதா காசம் உனக்கு அனுபவத்தில் உணரப்பட்டதாகிறது பரத்தில் மறைந்தன பார் முதல் பூவே தாய்மானவர் ஒரு இடத்துல சொல்கிறார் பஞ்சபூத்தங்களையும் விழுங்குகின்ற அந்த அண்ட வெளி அப்படிங்கிறார் ஐன்ஸ்டீன் சொல்கிறாராம் இந்த பிரபஞ்சம் வந்து எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே போகிறதுன்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது இங்கே விஞ்ஞானிகளால் அவர் சொல்கிறார் இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்று எனக்கு தோன்றுகிறதுங்கிறார் இயற்கைக்கு மாயின் தோற்றமாகிய பஞ்சபுத்தங்களால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிற சரி முடிவு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதைத்தான் நாம் சொல்கிறோம் ரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமை இதுதான் இந்த பரத்தில் மறைந்தன பார் முதல் பூவேங்கிற வரியில் வந்திருக்கு இப்படி எங்கேயோ இருக்கிற எல்லையற்ற பொருள் மாதிரி பேசிட்ட உடனே அப்படியே நீ தள்ளி வச்சு நினைச்சிடாரு அதுவும் நீயும் ஒன்று தான் தத்து துவம் அசி என்பதனால அதை சொல்கிற மாதிரி இன்னொரு உதாரணம் பொன்னை மறைத்தன பொன் அணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் அவர் பூடணம் பூட்ட இம் அப்படின்னு தமிழை சொல்ல ஷான் சொல்லாமல் அப்புறம் தன்னை மறைத்தன கரணங்களே அதாவது என்னுடைய உண்மை இயல்பு என்னன்னு எனக்கு தெரியாமல் இந்த உடலும் இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதுதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இதை வந்து என்ன சொல்கிறாங்க கருவி கரண சங்காத்தம் இந்த கருவி க கருவிங்கிறதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை வரும் கருவிங்கிறது வந்து பாஹிய கரணமாகிய இந்திரியங்கள் கரணம் என்பது அந்த கரணமாகிய மனசு அந்த மனசுக்குள்ளேயே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வந்துடுது அப்போது உடலும் அதில் இருக்கக்கூடிய இந்த புறக்கருவிகளாகிய ஐந்து இந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அப்புறம் மனசும் இந்த கூட்டமைப்பு இருக்குவர் இதுதான் நான் அப்படின்னு நினச்சிடுறோம் பாரு அதை போக்கணும்ல அதனால என்ன சொல்கிறார் தன்னை மறைத்தன கரணங்களே இந்த கரணங்களாகிய இந்திரியங்களும் மனசும் உடலும் நம்ம உடலில் தானே இந்திரியங்கள் இருக்குது ஸோ உடல் இந்திரியங்கள் மனம் இதுதான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அஜ்ஞானி இதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவு தான் நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் தன்னை மறைத்தன தன் கரணங்களாம் அப்புறம் இவன் தன்னை உணர தலைப்பட்டு விட்டால் தன்னில் மறைந்தன தன் கரணங்களே உன்னுடைய இந்த கருவி கரணங்கள் உடல் எல்லாவற்றையும் போ பஞ்சகோஷ விவேகம் அப்படின்னு ஒரு தியானம் நம்முடைய உடல் அப்படிங்கிறத ஐந்து உரைகள் போல இருக்கும் ஆத்மாவுக்கு மேலே ஐந்து உரைகள் போல இருக்கு அன்னமய கோஷம் உணவு உண்டு உணவிலேயே ஜீவித்திருந்து பிறகு மடியும் பொழுது அந்த அன்னத்திலேயே இந்த பூமியிலேயே மடியக்கூடியதாகி இந்த உடல் அது என்ன ஏழு தாத்துக்களால் ஆனது தோல் நரம்பு தசை மாம்சம் ரத்தம் கொழுப்பு எலும்பு எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை அப்புறம் ஜீவரசம் ஆகிய விந்து இந்த ஏழு தாத்துக்களால் ஆகி இந்த உடல் நான் அல்ல இது அன்னமய கோஷம் ஆனால் இது நான் அல்ல ஒருத்தன் டெல்லியில் ரொம்ப குளிரதுன்னு அஞ்சு ஸ்வெட்டர் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ அந்த மாதிரி அஞ்சு ஸ்வெட்டர் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ அது வெளியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாவது ஸ்வெட்டர் தான் அன்னமய கோஷம் இது நான் அல்ல அப்புறம் பிராணமய கோஷம் அதை விட இது நுண்ணியதாக இருக்குது பிராணன் போச்சுன்னா இந்த உடம்பு இயங்காது அப்போ பிராணம் தான் ரொம்ப முக்கியம் தான் நானோ என்ன இல்லை அதுக்கு மேலே இருக்குது என்னென்னா உணர்ச்சிமயமான மனது அலைவாயக்கூடியது சந்தேகம் கொள்ளுவது ஆனால் உனக்குன்னு ஒரு கொடுத்து கொடுத்துக்கொண்டு ஜீவனை உளதுபோல் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய மனசு மனோமய கோஷம் அந்த மனதுக்கு சந்தேகம் வரும்போது அதை நீக்கிறதுக்கு நம்ம வந்து பேசி கீசி சரி பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் ஆனால் ஒத்துழைவு இல்லாட்டால் நமக்கே ஒரு கருவியை கொடுத்துட்டார் பில்ட்டின உழுக்குள்ளே ஒரு கருவியை வச்சுட்டார் பகவான் என்னென்ன புத்தி மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை நீக்குவதற்கான சக்தி புத்தியில் இருக்குது இல்லை இது இப்படித்தான் அப்படி இல்லை குழம்பாத இது தான் இது அப்படின்னு சொல்கிறது அப்படி புத்தி ஒன்றை தெளிவுபடுத்தி சொன்ன உடனே நிச்சயப்படுத்திய உடனே அந்த சரின்னு புத்தி சொல்லக்கூடிய இதில் அகங்காரம் ஒட்டி கொண்டு அதை செய்வேன் என்று தீர்மானிக்கிறது அந்த அகங்காரம் தீர்மானித்து இதை நான் செய்வேன்னு என்று சொல்லுகிறது இந்த மூன்றும் மனம் புத்தி அகங்காரம் அவற்றில் எழக்கூடிய எல்லாம் சித்த விறத்திகளை எல்லாம் பதிவாக வாங்கி வைத்து கொள்ளுகிறது சித்தம் அந்த சித்தம்ங்கிறத வந்து என்ன கோஷம்னு சொல்கிறோம் புத்தியை வந்து விஞ்ஞானமய கோஷம் அறிவுப்படலம் அப்படின்னு சொல்கிறோம் இது என்னென்ன ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு பல பேர் வந்து தவறாக என்ன நினைச்சாங்கன்னா அதுதான் ஆத்மாவும் ஒன்று ஆனந்தமய கோஷம் ஆத்மா இல்லை ஆனந்தமய கோஷங்கிறது எதை குறிக்கிறதுன்னா அறியாமை அடிப்படையாக ஜீவ அகந்தைக்கு ஒரு அறியாமை இருக்கிறது அதனால தான் அது தன்னை ஆத்மாவிலிருந்து வேறுபட்டதாக உணர்கிறது அந்த அறியாமையும் ஆனால் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறது அதனால் அது சேர்த்து தான் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம் இப்போது இந்த அஞ்சு கோஷத்தையும் இது நானல்ல நானல்ல என்று தாண்டி கொண்டு உள்ளே உன்னை பார் அப்படி நீ உன்னை பார்க்கும்போது உன் சொரூபத்தை உணர்கிறாய் அது கணப்பொழுதுக்கேனும் அது வருது அதை கலைத்து கொண்டு ஒரு எண்ணம் வருது திரும்ப இந்த அகந்தையிலேருந்து இந்த அறியாமையில் இந்த ஆனந்தமய கோஷத்துலேருந்து ஒரு எண்ணம் வருது இப்போ நீ என்ன பண்ணணும் அதுக்கு தான் ரமணர் சொன்னார் நீ இந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு பார் இந்த ஆனந்தமய கோஷம் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு ஆத்மஸ்வரூபத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னோம் அப்போது அப்படியே நீ இது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு போயிடுவேன் ஒவ்வொரு எண்ணெய் எழும்போது அது எங்கேருந்து கிளம்புகிறதுன்னு பார்க்க பார்க்க நீ ஆத்மாவை நோக்கி வந்து விடுவாய் அப்படின்னு சொன்னார் இது எதுக்கு சொல்கிறேன்னா தன்னில் மறைந்தன தன் கரணங்களே இதான் பாகிய கரணங்களாகிய இந்திரியங்களும் அவற்றி தாங்கி இருக்கிற உடலும் அந்த கரணமாகிய மனமும் இதையெல்லாம் நீ தாண்டி வந்து உன் சொரூப்பத்தை உணரும் போது தானாகிய உன்னில் இதெல்லாம் ஒடுங்கி இல்லாமல் போய்விடும் தன்னில் மறைந்தன தன் கரணங்களே இதான் நிதித்தியாசனத்துக்குரிய விஷயம் இந்த நாலு உதாரணம் தேவையில்லாமல் சொல்லலை இதான் தேவை எப்படி நிதித்தியாசனம் பண்ணுறதுன்னு நாம் வந்து இதை நினச்சி நினச்சி பார்க்கணும் இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது ரொம்ப அருமையான உதாரணம் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய அனுபவத்தில் அதை பார்த்து சொன்னது எல்லா மகான்களும் ஞானிகளும் விதவிதமான அனுபவங்களை வாழ்க்கையில் பெற்று உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் ஒரு தடவை ராஜஸ்தானில் அவர் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த போது அதாவது பாரத தேசம் முழுக்க அவர் பரிவ்ராஜகரை அலைந்து வந்தார்ல அப்படி ராஜஸ்தானில் இருந்தபோது ஒரு ஒரு இடத்துல வெயில் ரொம்ப கொடுமையாக இருந்தது தண்ணி தாகம் வந்தது அப்போ அங்கே தொலைவில் தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சது பக்கத்தில் கூட ஏதோ ஒரு கம்பு மாதிரி இருக்கோ அது அப்படியே இதில் நிழல் விழருது அலையலையாக போகுது அப்பா எப்போ அவ்வளோ தண்ணி அங்கே இருக்குது நல்ல வேலை தண்ணி குடிக்க தண்ணி கிடச்சிடும் தாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லி கிடக்கடுன்னு வேகமா அந்த தண்ணியை நோக்கி போனார் அங்கே போனால் தண்ணியும் காணும் உடனே காணும் என்னது அங்கே இருந்து பார்த்தபோது அவ்வளவு தண்ணி நிறைய ஒரு குளமே இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ பார்த்தா ஒரு தண்ணியும் காணும் அதுக்குள்ள குளம் எப்படி மாதிரி இருந்துச்சு என்ற நின்னாரா நாரா ஒரு அப்புறம் தான் ஆஹா இதுதான் காணல் நீர் அவருக்கு ஆத்மானுபூதியெல்லாம் கிடைச்சாச்சு காணல் நீர் அனுபவம் தான் கிடைக்கிறது காணல் நீரை பற்றி சாஸ்திரங்களை சொல்லியிருக்குல்ல இருக்கிறது போல தோன்றும் பக்கத்தில் அது இல்லைன்னு தெரியும் அது மாதிரி தான் இந்த உலகம் என்ன புறத்தில் இருக்கிற உலகம் இந்த உடல் இந்த இந்திரியங்கள் சகலமும் இந்த காணல் நீர் போல இந்த உதாரணத்துல இந்த ராம படிச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காணல் நீர்னு அது கிட்டே போய் அங்கே நீர் இல்லை தோற்ற மாத்திரமே தெரிந்து கொண்ட உடனே இது தாகத்தை தணிப்பதற்கு அங்கு உண்மையான நீர் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விடுகிறான் அப்படிப்பட்டவன் அங்கே இருந்து நிமிந்து பார்த்தா ஒரு அடி இன்னொரு காணல் நீர் தெரியும் இது காணல் நீரை இனிமேல் எப்படி கயிறை புரிந்து கொண்டவுடன் இது தான் என்று புரிந்து கொண்டவுடன் அங்கு மீண்டும் பாம்பு தெரியாதோ அது மாதிரி ஒரு தரம் இது காணல் நீர் தெரிந்த உடனே இது காணல் நீர் இல்லாமல் போயிடுமான போகாது அந்த இடத்துல தள்ளி வந்தால் திரும்ப அங்க காணல் நீர் தெரியும் அதுபோல இந்த பிரபஞ்சம் மேலோட்டமாக பார்ப்பதற்கு எப்பொழுதும் பிரபஞ்சமாகவே பரம்பொருளிலிருந்து வேறுபட்டதாகவே பரம்பொருளை மறைத்து கொண்டிருப்பதாகவே தோற்றம் கொடுத்து கொண்டே இருக்கும் ஆயினும் ஒரு முறை காணல் நீரால் ஏமாந்து உண்மையை புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் அவன் தள்ளி தெரிகிற இன்னொரு காணல் நீரை இது தண்ணி என்று நினைத்து ஏமாற மாட்டான் ஞான விழிப்பு வந்துவிட்டவன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து மீண்டும் இது உண்மை முக்காலும் உண்மையான சத்தியம் என்று நினைக்கவே மாட்டான் ஆனால் அதுக்கான நீர் தென்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ ஞானிக்கு வந்து இந்த உலகமே தெரியாதா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவனுக்கும் தெரியும் ஆனால் எல்லாருக்கும் தெரியாதது அவனுக்கு புத்திக்குள்ள ஒரு லைட்டு எரிஞ்சுகிட்டே இருக்கும் என்ன இது தோற்றம் மாத்திரமே இது உண்மை அல்ல என்பது அவனுக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக தெரிகிறது அப்போ இந்த உதாரணங்கள்லேயே ஒவ்வொரு கூடுதல் தெளிவை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து தியானித்து சிந்தித்து உணரும்போது சொரூபத்தை உணர்ந்தவன் தான் ஞானி அதே பரம்பொருள் சுற்றி இருந்தாலும் யாருக்கும் தெரிவதில்லை அஞ்ஞானிகளுக்கு என்று அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் எழுபதாவது ஸ்லோகத்தில் இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறார் இதுவும் நல்லா இருக்குது அது பற்றின விளக்கத்தை अ उपन्यासल पार्पम् यत्र योगेश्वरकृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिः ध्रुवानीतिर्मतिर्मम हरि ओं तत्सत् श्रीकृष्णाय परब्रह्मणे नमः कृष्णार्पणमस्तु